दक्षिणामूर्ति समारंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरा मंदस्मित मुकांबोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शांतं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानंदविग्रहं ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये आनंदमानंदकरं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजबोधयुक्तं योगींद्रमीढ्यं भवरोगवैद्यं श्रीमद्गुरुं नित्यं महं नमामि। पंढरी सारिका क्षेत्र नाही कुंडलिका सारिका भक्त नाही विठोबा सारिका देव नाही जगद्गुरु तुकाराम सारिका सद्गुरु नाही। सद्गुरुनाथ महाराज की, पंढरीनाथ भगवान की, समस्त साधु मंडल की, भारत माता की, पतित पावन दिव्य मधुर भगवन नाम की। ஒன்னொன்னும் பகவத் சங்கல்பம் இல்லாமல் நடக்கிறதில்லை அப்படிங்கிறது சாதுக்களுக்கு அனுபவத்தில் இருக்கு. நம்மள மாதிரி உள்ள மனுஷாலாம் நம்மளுடைய பிரயத்தனத்தினாலே நம்மளுடைய திட்டத்தினாலே நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். நன்னா நடந்துடுத்துன்னா நன்னா நடக்கலைன்னா நான் அப்பவே சொன்னேன் சார் அவர் தான் காரியத்தை கெடுத்தார் அப்படின்னு பழி போடுறதுக்கும் தயாராக இருக்கும். நம்ம சுபாவம் அது. அத்தனையும் பகவானுடைய சங்கல்பம்னு தெளிவு ஏற்பட்டுடுதுன்னா, ஞான தெளிவு ஏற்பட்டுடுத்துனா அவன் ஞானிகளாக போயிடுறான். நம்மளை மாதிரி வாழ்க்கையில் இருந்து அடிபட்டு வாழ்க்கையில் சுகதுக்கங்களை அனுபவித்து எல்லா சந்தர்ப்பங்களையும் தங்களை செதுக்கிக் கொள்கிற ஒரு பயன்பாடாக உணர்ந்தவா யாரோ அவா நமக்குள்ளேயே மனிதருள் மாணிக்கம்னு சொல்கிறாப்பில் ஜொலிக்கிறான். இப்போ கல்லுனால கருங்கல் இருக்கு, அம்மி குழவி எல்லாம் பண்ணுறா. அதில் வீட்டிலேயே நிலப்படி எல்லாம் பண்ணிக்கிறா. பெரிய பெரிய கோவில்களில் கருங்கல்லால் கட்டுறா. நம்ம சத்குருநாதரே ஒரு சமயம் பொன் பரமகுரு ஐயாட்ட சொன்னாராம், காலத்தால் நிலைத்து நிற்க கல்லால் திருப்பணி செய்வோம்னு சொன்னாராம். அது மாதிரி அந்த காலத்தில் எல்லாமே கல் திருப்பணி கற்றளி தான் பண்ணுவாள். அதில் நிறைய சிற்பங்கள்லாம் வச்சுருப்பா. கோவிலில் வாசலில் மெதிச்சுட்டு போகிறதுலேருந்து உள்ளுக்குள்ளவர் எல்லாம் கல் தான். இதெல்லாம் கல்லுன்னு மெதிச்சுட்டு போகிறவா உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமி அப்படி நினைக்கிறதில்ல, சுவாமின்னு தான் நினைக்கிறான். இதெல்லாமும் ஆர்வத்தந்தான் வடிவமைச்சிருக்கான். இந்த ஒரு பாவை விளக்குன்னு அப்படி ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பெண்கள் நிற்கிறாப்பில் கையில் தீபம் இருக்காப்பில் பண்ணுவா. ஒரு பெரிய யாழி ரெண்டு பக்கம் நிற்கிறாப்பில் பண்ணுவா. சில சிற்பிகள்லாம் யானை பிரம்மாண்டமாக இருக்காப்பில் ரெண்டு பக்கம் ரெண்டு யானை சிம்மம் இருக்காப்பில் அப்படிலாம் பண்ணுவான். இதெல்லாம் ரசிச்சுட்டு போகிறோம். நாம் தூணெல்லாம் அழகெல்லாம் பார்க்குறோம். பிரகாரம் எல்லாம் கருங்கல் தளம் அப்படி நடந்து போகிறோம். உள்ளக்குள்ளே போய் சாமிகிட்ட போய் நின்ன உடனே என்ன பகவான் எதிர்க்க நிற்கிறோங்கிற எண்ணம் வருது இல்லையா. கௌடியா மட்டில் போட்டிருப்பா ஒரு வாசகம், பிவேர் தட் யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி ஆல்மைட்டி அப்படின்னு போட்டிருப்பான். அந்த பிரக்ஞை இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ கோயிலுக்கு வந்து அப்படி பிராக்க சுவாமி முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணுமா. அப்போ அந்த இடத்துல வந்து அதை கல்லாக நினைக்கிறது இல்லை, நம்ப இல்லை, அதை பண்ணின சில்பியே அந்த கோவிலுக்கு வந்தால் கூட கன்னத்தில் போட்டுப்பார். யார் பண்ணினாரோ அது கல்லாகவே கண்டு எடுத்தாரோ
அந்த கல்லுக்குள்ள எந்த ரூபத்தை பார்த்தாரோ அந்த ரூபத்தை தவிர பாக்கி உள்ள இடத்தெல்லாம் தன்னோட ஒளியினால நீக்கினாரோ, அதை மேல மேல அழகு பண்ணி மெருகூட்டி ஜொலிக்க வச்சாரோ, யாரு வந்து நேத்திர உண்மையிலனம் பண்ணாரோ அந்த சில்பியே அந்த கோவிலுக்கு வந்தார்னா, நான் செதுக்கின சில சார் சொல்ல மாட்டார், கன்னத்தில் போட்டுப்பார். ஏன்னா அந்த இடத்துல பகவான் வந்தாச்சு இல்லையா. மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், ஒரு மலையில ஒரு கோவில் இருக்கு, அது மலையே கல்லால் ஆனது, அதுல ஒரு குகை குடைஞ்சிருக்கு, குடைவரை கோவில். அப்புறம் அதுக்குள்ள ஒரு சிவலிங்கம், முன்னாடி ஒரு நந்தி, அந்த கல்லுனாலேயே மணி எல்லாம் பண்ணியிருக்கா, எல்லாமே கல்லு அப்படிங்கிறது ஒரு பாவம். அதுல இது நந்தி, இது விளக்கு, அது பரமேஸ்வரன்ங்கிறது ஒரு பாவம் இல்லையா. இப்படி நம்மெல்லாம் சாமானிய ஜீவர்கள், நமக்குள்ள இருந்து கொண்டு தன்னை வாழ்க்கையுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல மாட்டிக்காமல் சிக்கி கொள்ளாமல், எதுக்காக பிறந்தோமோ அந்த லட்சியத்தை அடையிற நோக்கத்தோட மட்டுமே இருந்து தேர்றவா, இப்படி செதுக்கப்பட்ட சிற்பம் பிரதிஷ்டான மாதிரி ஆயிடுறான். அவாதான் மகான்கள்னு நாம போற்றுகிறோம். மகான்கிற மகத் அப்படி சப்தத்துக்கு என்ன பேரு, பெரியவான்னு பேரு. மகான் அப்படின்னா பெரியவர்னு பேர், அவ்வளவுதான். யார் பெரியவர்னு வள்ளுவர் சொல்றார், செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்யாதவர். எது பண்ணுவதற்கு கஷ்டமான காரியமோ அரிதான காரியம், நம்மளா எல்லாரும் பண்ற காரியம் தானே பண்றோம் இல்லையா. அதில் நிதானமாக ஏந்துக்கிறது, பல்லு தேய்க்கிறது, டிவி பார்க்கறது, டிஃபன் சாப்பிட்றது, பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்படி வெளியில் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, காலேஜ் படிப்பு, சம்பாத்தியம், இது சாதாரண வாழ்க்கை. அப்போ நம்மளாம் விட்டில் பூச்சி எப்படி விளக்கு வெளிச்சத்துக்காக போய் அதிலேயே விழுந்து மறிச்சிடுமோ, அப்படி மீராபாய் சொல்றா, ஜோ ஜோ காயா சுக சம்பத்து சே நாகக ஜூர ஜூர மறியோரேங்கிறா, இதுக்கா நீ பிறந்தேங்கிறா. நாகக ஜுர ஜுர மறியோரே ஜோ காயா சுக சம்பத் சே நாகக ஜுர ஜுர மறியோரே காயா ஹரிகா பஜன நித்ய கரியோரே. இந்த சரீரம் தெய்வீகமா இருக்கிறதுக்குத்தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பிரயோஜனத்தை அடையணும் அப்படின்னு உணர்ந்து அடைஞ்சவா யாரோ, ஒளவையார் பாட்டு உண்டே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதை நம்மள உணர்ந்தவா எத்தனை பேர். மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, காது கேட்காதவா, கண் பார்வை குறைவா இருக்கிறவா, அங்ககீனம் உள்ளவா, சித்த சுவாதீனம் இல்லாதவாடெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றது, நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லையே, பகவான் நன்னா தானே படைச்சிருக்கான், நமக்கு என்ன கேடு. கண் படைத்ததன் பயன் கண்ணால் கண்ணனை காண்பதுன்னு சொல்லுவான் இல்லையா. அதுக்கு தானே இந்த சரீரம் ஒன்னொன்னும் பகவத் சேவைக்காக தலையே நீ வணங்காயில் அப்பர் சுவாமிகள் லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு, இதுக்கு தான் இந்த சரீரம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி இல்லாமல் பண்ணும்போது என்ன ஆகுது, துஷ்பிரயோகம் ஆயிடுது. அதே மீரா சொல்றா, ஜோ காயா ஹரி கே பஜன சே மேரா பிரபு கே பஜன சே சத்குரு கே பஜன சே, பண்ணினா என்ன ஆகும், நிஜப வைகுண்ட குச்சனியோரே. வைகுண்டத்துக்கு போயிடுவேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம், இருக்கிற இடத்த வைகுண்டமா மாத்தி எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போவேன்னு சொல்லலாம். நிஜப வைகுண்ட குச்சனியோரே காயா ஹரிகா பஜன நித்ய கரியோரே. இதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதையும் அவளே சொல்றா, மீரா கே பிரபு கிரிதர நாகர் கிரிதர சரண கமல சித்த தரியோரே. சதா பகவானோட சரணத்திலேயே உன் சித்தத்துல வச்சுண்டு. சரணம்னா என்னன்னா கிருஷ்ணனோட பாதம்னு அர்த்தம் இல்லை,
பகவானுடைய ஆச்சரணம், அவர் எப்படி நடந்து கொண்டாரோ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எப்பவும் சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக என்ன கஷ்டம் வேணாலும் படலாம். இதுதான் கிருஷ்ணாவதாரத்தோட மெசேஜ். மகிழ்வித்து மகிழ் நம்ம சுவாமி சொன்னதுதான். அத்தனை பேரும் ஆனந்தமா இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன வேணா பாடுபடலாம். மலையை வேணாலும் தூக்கலாம், சமுத்திரத்தில் வேணாலும் குதிக்கலாம், பாம்பு மேல வேணாலும் நிக்கலாம், அடுத்த வாளுக்கு நல்லது நடக்குமானால் என்ன வேணா பண்ணலாம். கிருஷ்ணாவதாரத்தோட மெசேஜ் இது. அந்த ஆச்சரணத்தை நீ மனசுல நினைச்சுக்கோ. கிருஷ்ணன் வந்து தியாகத்தோட சுரூபம், அதை நினைச்சுக்கோங்க. அப்படி யாரு உணர்ந்து இந்த அக்ஷரதாமுக்கு போனா ஒரு சிம்பல் ஒன்று வச்சிருப்பா, பார்த்துட்டா தலையெல்லாம் இருக்காது, தலை கால் எல்லாம் இருக்காது, வெறும் இந்த உடம்பு ரெண்டு கை இருக்கும், ஒரு கையில ஒளி ஒரு கையில சுத்தியல் இருக்கும், இப்படி தன்னை தானே செதுக்கிக்கிறாப்பில். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால உன்னை நீயே செதுக்கி கொண்டு நீ ஒரு சில்பமாக விக்கிரகமாக ஆகு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, அதான் மெசேஜ் அதுக்கு. அப்படி ஆகிறவா நம்மள மாதிரி இருந்து கொண்டு மனுஷியானாம் சகசிரேஷு அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, ஆயிரத்தில் ஒருவர்னு சொல்றோம், லட்சத்திர ஒருத்தர் கோட்டியில ஒருத்தர், அப்படித்தான் நம்ம மாதிரி ஆக முடியும். இப்படி செதுக்கப்பட்டதாக உள்ள சுவாமி சிவலிங்க மூர்த்தி அப்படின்னு வச்சுப்போம். இதுல மந்திரபூர்வமா பகவான் ஆவாகனம் பண்ணி கும்பிடுறோம். இன்னொன்னு ஒண்ணு உண்டு தெரியுமோ, ஸ்வயம்புலிங்கம்னு பேரு. அது யாரும் செதுக்கினது இல்லை. சில மரத்தடியை வேர்ல பார்க்கலாம், சில கல்லுல விக்னேஸ்வரரோ சிவபெருமானோ ஆவிர் பவிச்சிருப்பா, அந்த ரூபம் நல்லா தெரியும் அதுல. அது மாதிரி இது ஸ்வயம்பு திருமேனின்னு சொல்லுவா, பாண்டுரங்கனே ஸ்வயம்பு திருமேனி தான், செதுக்கினது இல்ல. நாஹி கடவிலா நாஹி பைசவிலாங்கிற துகாராம் மகாராஜ், அது செதுக்கினதுன்னு எவனாவது சொன்னான்னா தியாச்சி முகவரத்தை கீழே போடுங்கிறார், வாய் புழுத்து போயிடும் ஜாக்கிரதைய. பாண்டவங்கன் ஸ்வயம்பு அமைச்சா விட்டேவரி உபாங்கிறார். இப்படி தானாக உத்தவிச்ச திருமேனிகள் யாராலும் செதுக்கப்படாது. தியாகராஜ சுவாமி அப்படிதான், டங்கம் செதுக்கவாத உருவங்கிறால விடங்கம், டங்கம்னா செதுக்கிறது, டங்கம் உளினால செதுக்கிறது, அப்படி பண்ணாத மூர்த்தி விடங்க மூர்த்தி தியாகராஜ சுவாமி. அது மாதிரி நம்மெல்லாம் சாமானிய மனுஷாளாக கருங்கல் தரையாக தளமாக தூணாக நம்மள எத்தனையோ பேர் ஒத்தொத்தரோட ஆன்மீக உயர்வு கேட்டாப்புல, அதுலேயே உயர்ந்து 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 வாழ்க்கையுடைய பயனை உணர்ந்து அதன்படி வாழ தலைப்படுறவா. பகவான் அடைகிறது ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம். இது என்ன வம்பா இருக்கு, உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா, சம்பாதிக்க வேணாமா, கல்யாணம் பண்ணிக்க வேணாமா, குழந்தைகள் பத்திக்க வேணாமா, என்ன அப்படி சொல்றேன்னா குருமகராஜ் ராமகிருஷ்ணர் சொல்றார், வேண்டான்னு யார் சொன்ன, அப்படி சொன்னதுன்னு உங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லல, முதல்ல பகவான் அடைஞ்சிருங்க அப்புறம் என்ன வேணா பண்ணுவ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. முதல்ல பகவான் அடைஞ்சிடும், அதுக்குதான் பிறந்திருக்க, அதை முதல்ல எந்த வேலையை முடிச்சுடும். ஒரு ஊருக்கு டூருக்கு அனுப்பிச்சிருக்கான் ஆபீஸ்ல, என்ன எதுக்கு போனோமோ அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணலாம், ஒண்ணும் கண்டுக்க மாட்டான். வந்த வேலையை முடிச்சுட்டும் சொந்த வேலையை அப்புறம் பாக்குறது. பகவான் அடைஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எந்த பந்தமும் நமக்கு ஒட்டவே ஒட்டாதான், மகான்கள் அனுபவத்தினால சொல்றேன். இப்படி இருக்கிறவா நான் சொன்னது மாதிரி செதுக்கி கொண்டு விக்கிரகமா இருக்கிறவா, ஸ்வயம்பு லிங்கம் போல இருக்கிறவா யாருன்னா அவாதான் அவதார புருஷாள், நம்ம குருநாதர் மாதிரி உள்ள அவதார புருஷாள். அவ யாருனாலையும் உருவாக்கப்படல, அவ அப்படியே இருக்கா, அவ்வளவுதான். அந்த கல்லுலேருந்து லிங்க திருமேனி ஏன் உண்டாச்சு, பாண்டரங்கன் ஸ்வயம்புவா ஏன் உண்டானார், ஒரு மரத்தோட வேர்லேருந்து பிள்ளையார் ஏன் வெளியில வந்தார், அப்ப அதுக்குள்ள பிள்ளையார் முன்னாடி இல்லையா, அந்த கல்லுக்குள்ள சிவலிங்கம் இல்லையா, எந்த மூர்த்தியிலேருந்து விட்டல் வந்தாரோ அந்த அந்த மூர்த்திக்குள்ள ஈஸ்வர சாநித்தியம் இல்லையா, இருக்கு. நமக்கு கருணை பண்றதுக்கு வெளிப்போந்த திருவுருவம், நமக்கு கிருபை பண்ணணுங்கிறதுக்காக. இப்ப இந்த பின்னாடி இருக்கிற உருவம் எல்லாம் பார்த்தேன்னா சிமெண்ட்னால பண்ணியிருக்கான், செங்கலை உடச்சு உடச்சு வடிவம் பண்ணி சிமெண்ட் பூசி பண்ணியிருக்கான். செங்கலையும் சிமெண்டையும் கீழ் வச்சா நம்ம நமஸ்காரம் பண்ணுவோமோ, அதுதான் மூலப்பொருளா இருக்கு இது பண்றதுக்கு. இப்படி வச்ச உடனே எல்லாரும் பாண்டுரங்கன் இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார், குருவாயூரப்பன் இருக்கார், முருகன் இருக்காருன்னு தோன்றது. அங்க செங்கல் சிமெண்ட் நம்ம பாக்குறது இல்லை. அப்ப நாம வணங்கணும்ங்கிறதுக்காக அப்படி ஒரு வடிவம் எடுத்துக்கொள்றார் பகவான். எங்கும் இருக்கிற ரூபம், இல்லாத சொரூபம் வரல புதுசா, எங்கும் இருக்கிற அந்த பரபிரம்மே
நமக்கு கருணை பண்றதுக்காக ஆவிர் பவிச்சு ஒரு ரூபம் எடுக்கிறது. வேறுல பிள்ளையார் வரார், கல்லுல சிவலிங்கம் வரார், புண்டலீகனுக்காக பாண்டுரங்கன் சுயம்பு திருமேனி சேவை சாதிக்கிறார், சாலக்கிராம மூர்த்தியில மகாவிஷ்ணு இருக்கார். அப்படின்னா குருநாதர் அப்படி ஆவிர் பவிச்ச திருமூர்த்தி, சுயம் திருமேனி, சாட்சாத் பகவானே தான். ஒரு பரம பக்தர் பழுத்த பழம் அவர் என்கிட்ட ஒரு தான் சொன்னார், பகவான் மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரங்கள்லாம் எடுத்தார். நாராயண தீர்த்தரே சொல்லும்போது மத்ஸ்ய கூர்மாதி ரூப சாதராங்கிறார். சாதரான்னு எது திரும்ப சொல்லுவா, விழாவில் அப்படி பொன்னாட போத்துறாளே அதை தான் சாதரா போத்துறதுன்னு சொல்லுவான். மத்ஸ்ய கூர்மாதி ரூப சாதரானா ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு அவதாரத்தை எடுத்து மேக்கப் போட்டுட்டு டபக்குனு இறங்கி வந்துட்டாரான். அப்ப என்ன அர்த்தம்னா, இதை தாண்டின ஏதோ ஒரு உருவம் இருக்கு, அதுதான் அவனோட வாஸ்தவமான உருவம். அந்த பக்தர் சொன்னார், இப்படி நிறைய ரூபம் எடுத்துன்னு வந்தார், ராமனா வந்தார், கிருஷ்ணனா வந்தார், ஆதிசங்கரா வந்தார், அதுக்கப்புறம் போர் அடிச்சு போயிடுத்து அவருக்கு, எதுக்கு இப்படி மேக்கப் போட்டுப்பானே, அப்படியே இறங்கி வந்துட்டார். அதுதான் நம்ம சுவாமியினர். என்ன ஒரு அனுபவமான வார்த்தை, தான் தான் இருக்கிற இருப்பிலேருந்து அந்த பரஞ்சோதி வெளிப்பட்டது, அது ஞானானந்த ஜோதி. இது குருங்கிற அபிமானத்துல சொல்றது இல்ல, அவள்லாம் அனுபவிச்சவா சொல்ற. அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வேணர். அருணகிரிநாதர் சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவத்தை ஜானதி, அனுபவத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை பாட வேண்டும் என்று பரமன் நினைத்து விட்டால் பாரியம் கவி பாடுமே. என்ன அழகான கீர்த்தனம், ஒரு பிரபல இசை மேதை. அவர் அப்படி மேடையில் உட்கார்ந்து அப்படி பாடினார்னா ஜனங்கள் அலை அலையா கூட்டம் வந்து ரசிக்கும். ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போறதே தெரியாது. அவளுடைய சீடியோ அதெல்லாம் பிரமாதமா வியாபாரமாகவும் பேரை கேட்டு ஜனங்கள் வாங்கிட்டு போவா. அப்படி பிரபலமான வித்வான் வச்சுங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுறது, அந்த குரல் ஓஞ்சி போயிடுறது. பீம்சேன் ஜோஷி இருந்தார், அபங்கம்னா அவர் தான் ஞாபகம் வரும். குரலை கேட்ட உடனே உடம்பு சிலிர்த்து போயிடும் நமக்கு. இன்னைக்கு பதிவு பண்ணி நான் குரலை கேட்கலாம், பாடுறதுக்கு அவர் இல்லையோ இல்லையோ எல்லாருக்கும் பொருந்துமே. இப்ப அந்த வித்வான் படுத்துட்டு இருக்கார், மரியாதை செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மேனின்னு வச்சுங்க. குரல் எங்க போச்சு, விரைச்சு போய் கல்லா கிடக்கிறது உடம்பு. அந்த இனிமையான குரல் எங்க போயிடுது, யார் எடுத்துன்னு போனா யாருக்கு தெரியும். அந்த குரலாக சைத்தன்யமாக இருந்த ஈஸ்வர சக்தி எதுவோ எங்கிருந்து வந்ததோ அங்க லயமாயிடுது. நமக்குள்ள பாட்டாக இருக்கிறது, பேச்சாக இருக்கிறது, ஒருத்தொத்தருட என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையா இருக்கிறது பகவான் தானே. அதை உணர்ந்துட்டா நாம பண்றதுங்கிறது இல்லையே, செய்யறதுக்கு நாம கிடையாது. பாட வேண்டும் என்று பரமன் நினைத்து விட்டால் பாரியும் கவி பாடுமேன்னு தெரிஞ்சுனுட்டா அதுக்கப்புறம் நான் ஒழிஞ்சு நீ ஆயிடும், அவ்வளவுதான். அதுலயே அப்படியே வருது, நம்ம திறமைங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. எம்எஸ் அம்மா வந்து ஐநா சபையில் போய் பாடணும், மகாபிரிவாளை தரிசனம் பண்ணினா ஐநா சபையில் பாடணும். நம்ம பாரத தேசத்திலேருந்து போறா, நல்ல பக்திமதி, நம்ம சனாதன தர்மம், நம்ம வைதீக தர்மத்தோட கலாச்சாரத்தை அங்க சொல்லணும். ஆனா ராமர் கிருஷ்ணர் சிவன் அம்பாள்னு சொன்னா அங்க சரியா வராது அந்த இடம். அப்ப எல்லாரும் ஏத்துக்கும்படியா இருக்கணும். ஆனா நம்ம தர்மத்தோடைய தாத்பரியத்தை அப்படி முத்திர குத்துறாப்புல இருக்கணும். எப்படி பெண்ண பெண்ண பாட்டு பாடுறது, பஜகோவிந்தம் பாட முடியுமா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியுமா, மீரா பஜன் பாட முடியுமா, எல்லாரும் ஏத்துக்கிறாப்புல ஒன்னு பாடணும்னு நேர் பெரியவாள் போய் கேட்டா. பெரியவா அதுக்குன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார், மைத்ரீம் பஜத அகில கிருஜேத்ரி மைத்ரீம் பஜத அகில கிருஜேத்ரி ஆத்மவதேவ பரானபி பஷ்யத யுத்தம் தியஜத
ஸ்பர்த்தாம் தஜத. என்ன அழகான பாட்டு. எல்லாரும் நட்புணர்வோட இருங்கோ. நட்புணர்வுக்கு காரணமான அந்த மித்ர சுவாவம்ங்கிறத மைத்ரீம்னு ஒரு ஸ்திரீ தேவதையா சொன்னார். மைத்ரீம் பஜத, நட்புணர்வு தோழமை உணர்வை வணங்குங்கள். தெய்வீகமா இருக்கு பாட்டு. ஆனா எந்த ரிலிஜனையும் சாராம இருக்கு. என்ன அழகான பாட்டு. எல்லாரோட மனசையும் கொள்ளை கொண்டிருக்கும் அன்புனால அகில ஹிருஜேத்ரியம். அப்புறம் அழகான வார்த்தா, ஆத்மவதி ஏவ பரான் அபி பஷ்யத. அத்தனை பேரும் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக தவிர வேறாக பார்க்காதே. நம்ம தர்மத்தோட மெசேஜ் அப்படியே அந்த ஒரு லைன்ல போட்டுட்டாரு. அத்தனை பேரும் என்ன தவிர வேற யாருமே கிடையாது. யார்ட்டையாவது குத்தம் தோணித்துனா அந்த தப்பு பண்றவன் நானே அப்படிங்கிற ஒரு பாவனை. இப்ப யார்ட்டையும் சண்டை போடாதே, பொறாமப்படாதே, இப்படி எல்லாம் எழுதி ஜனனி ஆகிய அம்பாள் என்ன பண்றா, யார் என்ன கேட்டாலும் இப்படியே காமதேவன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். ஜனகன் அப்படின்னா தந்தை யாரு, பரமேஸ்வரன், அகில தயாளுங்கிற, கேட்கிற வாழ்க்கெல்லாம் கொடுக்கிற வள்ளல் பார்வதி பரமேஸ்வராளுங்கிறத அப்படி ஜாடையா சொல்லிட்டாரு. இது பாடுறது பாட்டெல்லாம் தயார் பண்ணிட்டு நன்னா தொண்டையெல்லாம் இது பண்ணிட்டு போனா, அங்க போன உடனே ஏதோ கிளைமேட் ஒத்துக்கல. பாட்டு சம்ஸ்கிருத பாட்டுங்கிறதுனால அது இங்கிலீஷ்ல இது பண்ணி அர்த்தம் எல்லாம் போட்டு காஞ்சி மகாபிரிவா எழுதினதுன்னு போட்டு எல்லாம் சர்க்குலேட் பண்ணியாச்சு. அவ்வளவு பேருக்கும் ஐநா சபையில் அத்தனை பேரும் அசம்பிள் ஆயிடுவா காரத்தால பாடணும். இந்த அம்மாவுக்கு தொண்டை கட்டி போயிடுது. என்ன பண்ண முடியும், போஸ்ட்போன் பண்ண முடியாது. என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டா ஒன்றுத்துக்கும் அடங்கல. தொண்டை எப்படி ஆயிடுது, பாறை மாதிரி ஆயிடுது, கட்டி போயிடுது. காத்தால சரியாகும்னு பார்த்தா வெந்நீர் கிண்ணீர் குடிச்சா ஒன்றுத்துக்கும் அடங்கல, பேசவே முடியல. அப்புறம் பாடுறது எங்கேருந்து, அங்க போய் அந்த சபையில வந்து நின்னுடா. சதாசிவ மாமா சொன்னார், கவலைப்படாத, பெரியவா காப்பாத்துவார்னு. குரு பக்தி. அங்க வந்து மேடையில் உட்காண்டா, பாடணுங்கிற தருணம் வந்தது. இந்த அம்மா பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணா, மைக் ஆன் ஆச்சு. பாடணுங்கிறத டபகன தொண்டை திறந்துடுது. நடந்த அதிசயம். பாறையும் கவி பாடுமே, அத்தனையும் பகவானோட சங்கல்பத்தினால நடக்கிறது. ஆடல் பாடல் முதல் அத்தனை கலைகளும் ஐயன் திருவுள்ளமே. பகவான் ஆகிய குருநாதரோட சங்கல்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த திட நம்பிக்கை வேணும் நமக்கு. அதுதான் மகான்கள் வாழ்க்கையில நமக்கு காட்டி கொடுக்கிறார். பாட்டமா இருக்கட்டும், ஆட்டமா இருக்கட்டும், எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாக, அவர்கிட்டேருந்து வந்தது அவருக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற பாவனையில பண்ணும்போது வாழ்க்கை மெருகூட்டப்படுறது. ஹரிதாஸ் சுவாமிகளுடைய பிரவச்சனத்துல எத்தனையோ ஊர்களில் பிரவச்சனம் பண்ணும்போதெல்லாம் அவர் அங்க சொல்றாருங்கிறத சுவாமி தபோவனத்திலேருந்து சொன்னதை கேட்டு சொன்னவா உண்டு. மதுரையில் இருக்கிறத பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையா வந்து கேட்கறா. முடிஞ்ச உடனே சௌராஷ்டிரா கம்யூனிட்டி அவ வந்து நமஸ்காரம் பண்ணி, குருஜி ரொம்ப நன்னா இருந்தது பிரவச்சனம், நிறைய மகான்களை பத்தி சொல்றேள். எங்க சமூகத்தில் நடன கோபாலநாயகி சுவாமிகள்னு ஒரு மகான் உண்டு, அவர் மேல நீங்க ஒரு அந்த சரித்திரத்தை நீங்க சொல்ல முடியுமா, அவரோட ஸ்துதிய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பத்தி, ஆனா சரித்திரம் தெரியாதுன்னுட்டேன். நாளைக்கு அவளோட இடத்துல ஒரு சின்ன இடம் ஒரு சத்சங்கம் அரேஞ்ச் பண்ணிருக்கா, அதுக்கு கூப்பிடுறா மறுநாளைக்கு. புஸ்தகம் தரோம்னா சரித்திர புஸ்தகம் கொடுத்தா, சரி குடும்பம்னு வாங்கி வச்சுட்டார். மறுநாள் அதை படிக்கிறதுக்கு அவருக்கு அவகாசம் கிடைக்கல. யாரோ பக்தாள் வந்தா போயிட்டு இருந்தா பேசிட்டு இருந்தா அப்படியே போயிடுத்து. அவ கூட்டின்னு போறதுக்கு வந்துட்டா. அப்பதான் ஞாபகம் வந்தது, அடடா ஒருத்தரை பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறது இல்லையா. ஒரு ஹாஸ்யம் ஒண்ணு சொல்லுவா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி பிரவச்சனம் பண்றதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருந்த, அவரும் ஒத்துணுட்டார். பாவம் தெரியாது அவருக்கு பரமஹம்சரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. புஸ்தகம் ரெஃபர் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தார், பார்க்க நேரம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்துக்கு போயிட்டார். போயிட்டு காலடியில் சிவகுரு ஆரியாம்பாள்னு இருந்தால் அவளுக்கு பரமேஸ்வரன் ஆதிசங்கரா பிறந்தார்னு ஆரம்பிச்சு ஆதிசங்கர சரித்திரத்தை ஃபுல்லாக சொன்னார்.
ரெண்டு மணி நேரம் டைம், ரெண்டு மணி நேரம் சொன்னார். எல்லாரும் பார்க்கறாரு, என்ன டாபிக் தெரியலையா அவருக்கு, இப்படி சொல்லிகிட்டே இருக்காரேன்னு. முடிச்சுட்டு அவர் எப்படி ஒரு மகானோ அது மாதிரி ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் முடிச்சுட்டார். சப்ஜெக்ட் தெரியல, இவர் அப்படி பண்ணலை. பார்த்தார், நாமசங்கீர்த்தனம் பண்ணினார். அவர் பாட்டே உண்டு, ஆண் வேடம் கொண்டு ஒருவன் வந்தான் நடன கோபால நாயகி ஆனான். தபோவனத்தில் அவரோட படமே இருந்தது. தாடி வச்சுட்டு கபீர்தாசர் மாதிரி இருக்கும் திருவுருவம், நல்லா திருமண் போட்டு இருப்பார், ஆண்டாள் மாதிரி சாயக்கொண்டை போட்டு இருப்பார். ஒரு கோபி பாவத்தில் இருந்து பக்தி பண்ணினவர், சௌராஷ்டிரா குலத்தை சேர்ந்தவர். முதல்ல சுப்பிரமணிய சுவாமிகிட்ட பக்தியோடு இருந்து முருகனோட தரிசனம் கிடைச்சு, முருகன் வந்து உன்னுடைய சம்ஸ்காரத்துக்கு உன்னை ஹரிபக்தி பண்ணுன்னு முருகனே குருவாக இருந்து அனுகிரகம் பண்ண வைஷ்ணவ சமீதியில் கிருஷ்ணபிரேமி அந்த சரித்திரம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் ஹரிபக்தி பண்ணி அவருக்கு கிருஷ்ணன் சாட்சாத்காரமாயிட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார். மருமான் தரிசனம், மாமா தரிசனம், ரெண்டு தரிசனம் ஆயிடுத்து. இந்த சரித்திரம் சொல்ற கட்டம் வந்த உடனே சத்குருநாதர் நினைச்சுட்டாரா, சுவாமி அப்படியே அமைதியா உட்கார்ந்து கொண்டு மரத்தடியில தன் அபயஹஸ்தத்தை காட்டினு உட்கார்ந்துருந்தாராம். யார்ட்டையும் ஒன்றும் பேசல. முடிஞ்ச உடனேயே சுவாமி சொன்னாராம், மதுரையில தாசர் நடன கோபாலநாயகி சுவாமி சரித்திரம் சொல்றார், சுவாமி இங்கேருந்து சொல்லித்துனாராம். அங்க உபன்யாசம் முடிஞ்சது. அவள்லாம் அப்படி கரகோஷம் பண்ணினா, என்ன குருஜி நீங்க ஒன்றும் தெரியாதுன்னு இப்படி சொன்னாலே, நாங்கள் கொடுத்த புஸ்தகத்தில் இருக்கிற தகவலுக்கு மேல அற்புதமா இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன்னு கேட்டாராம் அவர். அப்ப அந்த குரு கிருப்பா என்ன பண்ணாது, பாறையும் கவிப்பாடுமே தான், அனுபவத்தினால எழுந்த பாட்டு அது. அந்த பரபிரம்ம சுரூபத்தை மனசுக்குள்ள நினைச்சோம்னா என்ன வேணா நடக்கும். அத்தனை கலைகளும் அத்தனை செயல்களும் அவருக்கே அர்ப்பணம். அந்த கீர்த்தனத்தில் ரொம்ப அழகா சொல்றார், இந்த பரபிரம்மங்கிற சொரூபத்தை. ஆக்கல் காத்தல் அழித்தல் அத்தனை நிலைகளும் அவன் திரு விளையாடலே. ஆக்கல் காத்தல் அழித்தல் அத்தனை நிலைகளும் அவன் திருவிளையாடலே. சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடிய சாட்சாத் பிரம்மமேதான் அது. அவனன்றி ஓர் அணுவும் அசையவும் முடியாது, அதுதான் அவன் செயலே. ஒரு சமயம் சுவாமி எங்கேயோ கிளம்புறார், வண்டி ஓட்டுறவர் அது கைங்கிரி மன்ற பக்தர் வரல. அப்ப நாமாஜி பூர்வாசிரமத்தில் தண்டபாணி பாகவதர், குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அப்போ ஹரின்னு அழைக்கப்பட்டிருந்தார். அவ பக்தாளா நிற்கிறா, சுவாமி அவரை வண்டி எடுப்போம்னு சொல்லிட்டாராம் குருஜியை கூப்பிட்டு. அவரும் வண்டி டிரைவ் பண்ணிட்டு போயிட்டார். தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் போய் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வந்திருக்கான். ரொம்ப சந்து பந்து மார்க்கெட் எல்லாம் இருக்கிற பகுதியில எல்லாம் கார் போயிருக்கு. இவர் நாமாஜி பயந்துட்டார், இவர் வண்டி ஓட்டுறது தெரியாதே, எப்படி சாமியை வேற வச்சுட்டு போறாரு. போயிட்டு வந்த விட்டு பால்ய சிநேகிதாள் இல்லையா, அதனால என்ன ஹரி எப்படி வண்டி ஓட்டினே நீ, சாமி வேற வச்சுன்னு ஓட்டுறிய, உனக்கு ஓட்ட தெரியாதே, வேகமா எடுத்துட்டியா வண்டியேனாராம். இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணி பரிபாலனை பண்ணி தனக்குள்ள லயம் பண்ணிக்கிற பிரம்மம் என் பக்கத்தில் உட்காண்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுமான்னு கேட்டான். ஆக்கல் காத்தல் அழித்தல் அத்தனை நிலைகளும் அவன் திருவிளையாடலே. அவனன்றி ஓரணுவும் அசையவும் முடியாது. அந்த பூர்ண நம்பிக்கை, ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு அசைவும் அவர் தான் பண்றார் அப்படிங்கிற எண்ணம் வந்து, அந்த எண்ணம் எண்ணமா இருக்கக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். இருந்துருச்சுன்னா சுவாமி ஆட்கொண்டு விடுவார். பகவான் அப்படிங்கிற சொரூபம், இப்ப நம்மளோட குணங்கள்னா நல்ல மனுஷன்தான் சார், அப்பப்ப கோபப்படுவார், அப்புறம் என்னன்னா வெள்ளு வெள்ளு விழுவார், கடைச்சதெல்லாம் தூக்கி அடிப்பார், யார் வாயில் வந்து இப்படி திட்டுவார், இப்படிலாம் சொன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லாம நம்மளால எத்தனை பேரால இருக்க முடிகிறது, எத்தனை நிமிஷம் இருக்க முடிகிறது, முடியல. பலவிதமான அவகுணங்களோடு தான் நாம இருக்கோம், சாதாரண மனுஷாள்.
பகவான் சொல்லும்போது அவரோட குணங்கள் என்ன? அன்பு கருணை அருள் அமைதி மெய் ஞானம் ஐந்தும் அவன் பொருளே. அன்பு, நாங்களும் தான் அன்பா இருக்கோம் எப்பவாவது, அவர் எப்பவுமே அன்பு கருணை. தகுதி உள்ள வாளுக்கு காட்டுறது அன்பு, தகுதியே இல்லாட்டாலும் காட்டுறது கருணை. அன்பு கருணை அருள், எங்கேயோ இருக்கிற வாளுக்கு இங்கே இருந்து நினைச்சாப்புல கிருப பண்றது. அமைதி மெய்ஞானம் ஐந்தும் அவன் பொருளே. இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு, அவரோட கஜானால. என்ன பண்றார், நம்ம வந்துட்டோம்னா அத்தனையும் ஈந்து நம்மகிட்ட அந்த சமாச்சாரம் எல்லாம் கொடுத்துருவாராம். குருவை நம்புறவாளுக்கு இந்த குணங்களே வந்துருங்கிறார் அவர். அத்தனையும் ஈந்து, இதுல அத்தனையும் ஈந்துங்கிறதுல ரெண்டு இது உண்டு. அத்தனையும்னா டோட்டலா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். செந்தமிழ்ல அத்தன்னா பகவான் அர்த்தம், எல்லாருக்கும் தந்தையா இருக்கிற இறைவன். அத்தனையும் ஈந்து, அத்தனையும் ஈந்து சத்தியம் காட்டிடுவான், அதுதான் அவன் தொழிலே. அத்தனைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துடுவாராம். அப்படிப்பட்ட சுவாமி இருக்கும்போது நமக்கு என்ன கவலைங்கிற. அறியாமையால் இருள் அகத்தினு சூழ்ந்திருக்க, என்ன அறியாம இப்படி கஷ்டப்படுறேனே இப்படி இருக்கே அப்படின்னா பகவானுடைய நினைவு குறையறதுனால கஷ்டம். கஷ்டம் வரும்போது நினைவை ஜாஸ்தி பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. அறியாமையால் இருள் அகத்தினில் சூழ்ந்திருக்க அவதி படலாகுமோ, அவ்விருள் தன்னை ஓட்டி அவன் அருள் தன்னை ஊட்ட, அஞ்ஞான இருட்ட விரட்டி அனுகிரகத்தை ஊட்டுறதுக்கு அவனே ஞானானந்தராய் வந்தான், ஞானத்தை அள்ளி வீச ஞானானந்தரானான். அத்தனை பேருக்கும் ஞானத்தை வாரி வாரி கொடுக்கிற. மோனத்தில் ஒளி வீசும் மோனானந்தரானான், அப்படியே ஒரு அமைதி, மகா மௌனம்னு சொல்லுவா அந்த நிலை. குருநாதர்கிட்ட போனா மனக்குரங்கு அடங்கிடும்பார் கீவாஜா அவர்கள். அந்த இடம், அந்த சன்னிதானத்துக்கு போனா நிச்சலமாயிடும் மனசு, அப்பேற்பட்ட இடம் அது. அந்த மோன நிலையில இருப்பார் குருநாதர். மோனத்தில் ஒளி வீசும் மோனானந்தரான, அகத்தினில் குடிக்கொள்ளும் மருளானந்தரான, அவனே ஹரிதாசன் ஜீவனின் பொருளான. அப்ப பூமியில் அவதாரம் பண்றதும் குருவை தேடி போறதும் இதெல்லாம் லீல, போய் தேடி அடைய வேண்டிய வஸ்துவாகவே தான் இருக்கார். ராமச்சந்திர பகவான் வசிஷ்டர்கிட்ட குருகுல வாசம் பண்ணினது போலவும், கிருஷ்ண பகவான் சாந்தீவினி மகரிஷியிட்ட குருகுல வாசம் பண்ணினது போலவும், சாட்சாத் ஈஸ்வரனே ஆன ஆதிசங்கரே வேத அத்தியனம் பண்றதுக்கு பாடசாலைக்கு போய் 3 வருஷம் இருந்தது போலவும், சக்தி நிபாதமுற்று வீட்டில இருந்து கிளம்பி போனார் சுப்பிரமணியம்ங்கிறத நாம பார்த்தோம். வீட்டை விட்டு ஓடி போறவா, கதையெல்லாம் நிறைய பேர் நிறைய தெரியும் நமக்கு கதையெல்லாம். ஆத்துல கோச்சிட்டு ஓடி போறவான்னு நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம். அப்பா திட்டினார், அம்மா திட்டினார், அண்ணா திட்டினார், இனிமே வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுப்பான். மெட்ராஸ்க்கு வந்திருந்தேன், எனக்கு வந்து ஹோட்டல்ல வேலை செஞ்சேன், பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சேன், மளிகை கடையில வேலை செஞ்சேன், இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணேன், வாழ்க்கையில முன்னேறினேன், இன்னைக்கு நான் ஒரு கோட்டீஸ்வரன் அப்படின்னு உடனே பேட்டி எடுத்து படமெல்லாம் போடுவான். எதுக்கு ஓடி வந்தா, வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற ஒரு தீவிரத்தோட வீட்டில் இருக்க முடியல, டோஸ் வாங்கி தாங்க முடியல, ஓடி வந்துட்டா. வந்து ஒரு பெரிய பணக்காரனாகணும், இல்லை ஒரு பெரிய விளையாட்டு வீரனாகணும், இல்லை ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும், என்ன துறையோ அவ துறை அதில் முன்னேறி அவ அதை அடைஞ்சுட்டாங்கிறது காட்டுறது. எதுக்காக வெளியில வந்தாலோ வந்து
அந்த துறையில தீவிரமா முன்னேறினதுனால அதை அடைஞ்சா. இதெல்லாம் லௌகீக விஷயம், அல்பம். இந்த வீட்டிலிருந்து விலகி போறவா, நம்மள மாதிரி உள்ள சாமானிய ஜனங்கள் லௌகீக வஸ்துக்களை குறி வச்சுட்டு போறோம், அதை அடைஞ்சிடுறோம். மகான்கள் இந்த வீடுங்கிற சிறையிலேருந்து வெளியில போறா, எதுக்குன்னா வீடுங்கிற வீடு பேரை அடையறதுக்காக. வீட்டிலிருந்து வெளியேறி வீட்டுக்காக வீட்டுக்கு போறது, பாண்டங்கனோட வீடு அந்த வீட்டுக்கு வீடு பேருங்கிற மோட்சம் அடைகிறதுக்கு வீட்டு விட்டு கிளம்பினாராம் அந்த குழந்தை. எந்த லட்சியத்துக்காக போறோமோ அந்த லட்சியத்துல உறுதியா இருந்தா அந்த லட்சியம் நிறைவேறி விடுறது, அவ்வளவுதானே. இப்ப இந்த லௌகீக விஷயத்துக்கே ஒரு 20 வருஷம் நான் கடுமையா உழைச்சேன் சார், முன்னேறினேன்னு ஒருத்தன் சொல்றான். தெய்வீக விஷயத்துக்கு வாஸ்தவமா ரொம்ப சிரமம் இல்லையங்கிற மகான்கள்லாம், நம்ம உழைக்கிறது இல்லையே தவிர. ரமண பகவான் எதிர்க்க ஒருத்தர் பாடினாராம், ஐயே மெத்த கடினோ. இந்த பாடு கேட்டிருப்போமே, உமதடிமையே மெத்த கடினம் நந்தனார் பாட்டு. உடனே ரமண பகவான் சொன்னாரா, ஐயே அதி சுலபம் பிரம்ம வித்தை, ஐயே அதி சுலபம். நான் பிரம்மத்தை உணர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒருத்தன் கேட்டானா, ஒன்னும் பண்ணாதே அவ்வளவுதான். நீ எதையோ தேடி போறதுக்கான விஷயம் இல்லையே, நீ அடைய வேண்டிய வஸ்துவா நீயே தானே இருக்க. அப்ப நீ செயலற்று இருந்தால், திருமூலர் ரொம்ப அழகான வார்த்தை, செயலற்று இருக்க சிவஞானம் உண்டாகும், சிவானந்தம் உண்டாகும். செயலற்று இருக்க சிவானந்தம் உண்டாகும். செயலற்று இருப்போர் சிவயோகம் தேடார், செயலற்று இருப்போர் ஜகத்தோடு கூடார், செயலற்று இருப்போர்க்கு செய்தி உண்டாமே அப்படின்னார். செயலற்று இருந்துட்டா எனக்காகவும் எதுக்காகவும் நான் எதுவும் செய்யாமல் இருக்கிறேன்ங்கிறது தான் அந்த சும்மா இருங்கிற நிலை. சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு அருணகிரிநாதர் சொன்னாரே, அந்த நிலையில எண்ணமும் இல்லாமல், நம்ம சுவாமி சொல்றார், பேசாமல் எண்ணாமல் நினையாமல் இருந்து விடுங்கிறார். அத்தனையும் குருநாதன் ஒப்படைச்சுட்டு நிச்சலமா ஆனந்தமா இருக்கிறது. அப்படி செயலற்று இருக்கிறது அப்படிங்கறத அவளுக்கு சிவானந்தம் உண்டாகுங்கிறார். செயலற்று இருந்துட்டா சிவஸ்வரூபமாகி சிவ ஆனந்தம் உண்டாயிடும். சிவயோகம்ங்கிறத கடைப்பிடிச்சுதானே இது வர்றது. இந்த சிவானந்தம் வந்துட்டு அப்புறம் சிவயோகத்துக்கு ஏன் போறான், வேண்டாமே. மொட்டமாடிக்கு வந்தாச்சு அப்புறம் படியில் என்ன வேலை? செயலற்று இருப்பார்க்கு சிவானந்தம் உண்டாகும், செயலற்று இருப்போர் சிவயோகம் தேடார், அப்புறம் என்ன, செயலற்று இருப்போர் ஜெகத்தோடும் கூடார். யார்கிட்டையும் அவ பழக மாட்டான், அவ பாட்டுக்கு இருப்பான். அப்படி இருந்தால் செயலற்று இருப்போர்க்கு செய்தி உண்டாமே. இந்த மாதிரியான ஆசாமிகளை செலக்ட் பண்ணி இவா மூலமா தான் பகவான் நமக்கு மெசேஜ் கொடுக்கிறாருங்கிறார். தேவ செய்தியாளர்னு போஸ்டர்ல போடுவாளே, அதுதான் இது. அந்த தேவனோட செய்தி உள்ள வரணும்னா இங்க உள்ள காலியா இருக்கணும் இல்லையா. நம்ம சமாச்சாரம் இல்லாமல் இருந்தா தானே நமக்குள்ள அவர் ஆவிர் பவிப்பார். இங்க உட்காண்டிருக்கோம், நம்ம ஒரு 10 பேர் ஒரு சத்சங்கம் பண்றோம்னா இந்த ஹால் காலியா இருந்ததுனால அது சாத்தியமாச்சு. இங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தா நம்ம எப்படி வர முடியும், வர முடியாது. அப்ப தன்னை காலி பண்ணி கொள்ள அந்த இடத்துல பகவான் வந்து அமர்கிறார் அப்படிங்கிறார் திருமலை. அப்ப லௌகீக சிந்தனை இல்லாமல் எதற்காக பிறந்தோமோ பிறவி பயனை அடைவது குருநாதர் அடிக்கடி சொல்ற வார்த்தை. அப்படின்னா என்ன பண்ணணும்ங்கிறத அந்த குழந்தை காட்டித்து, அண்ணா திட்டினார்னு கிளம்பி போனது ஒரு லீலை. அண்ணா கோச்சுட்டாருன்னா ஊர் கொடியில போய் உட்காந்துட்டு அடுத்த வேலைக்கு ஆத்துக்கு வந்து முறைஞ்சு விடப்படாதா, அதுல நம்ம சமாச்சாரம் கிளம்பி போயிட்டார். ஒரு ஜோதி வழி காட்டித்துங்கிறது சரித்திரம். 10-15 நாள் நடையாம் அவர் இருந்த இடத்துல இருந்து, மங்களாபுரியிலேருந்து 15 நாள் நடையாம் பண்டரிபுரம். பண்டரிபுரத்துக்கு நடந்துண்டும் பாடிண்டே போறது தான் அந்த வாருக்கறி பஜனைன்னு சொல்றாளே. அது இப்ப சரியா நம்ம அந்த சந்தர்ப்பத்திலயும் இருக்கோம். முந்தா நேற்று தான் ஆலந்திலேருந்து ஞானேஸ்வர் மகாராஜுடைய பாதுகை, அவருடைய ஸ்ரீ பாதுக பல்லக்கில் ஏறி கிளம்பி லட்சோப லட்சம் பக்தாளோட அப்படி கிளம்பி பண்டரிபுரம் போயிட்டு இருக்கார்.
நேத்திக்கு ஜெகத்குரு துக்காராம் மகாராஜோட பாதுக்கு தெகுலேருந்து கிளம்பி லட்சோபலட்சம் பக்தர்களோட பாடிண்டே பண்டரிபுரம் போயிட்டு இருக்கா. 30ஆம் தேதி இந்த மாசம் ஆஷாட சுத்த ஏகாதசி, 29ஆம் தேதி தசமி அன்னைக்கு சாயந்தரம் இந்த சமுத்திரமும் அந்த சமுத்திரமும் ஒன்னு சேர்ந்து அப்படி பண்டரிக்குள்ள அப்படி என்டர் ஆகும், ஜே 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 ஜேன்னு இருக்கும். இந்த வார்கரி யாத்திரையை பத்தி நாமாஜிட்ட சுவாமி சொல்லி, சுவாமி நடந்து பண்டரிபுரம் போயிருக்கு, அது மாதிரி நாமளும் நடந்து பஜனை பண்ணிட்டு பண்டரிபுரம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், சுவாமி கூட வரும்னு சொல்லியிருக்கார். அந்த யாத்திரை எப்போ ஏற்பாடு பண்ண போறோமோ இன்னைக்கு சுவாமி நம்மளோட வருவார். அதுக்கு கால் நடக்க பழகிக்க வேண்டாமா, சென்னையிலேருந்து தபோவனத்துக்கு பாத யாத்திரை வருவோம்னார். அப்படி வாழலாம் மண்டலியில பஜனை பண்ணிட்டு பாத யாத்திரை போயிருக்கா, மெட்ராஸ்லேருந்து பஜனை பண்ணிட்டு. அதுலேயே ஒரு ஒரு பக்தர்களுக்கு எத்தனையோ அனுபவங்கள் கிடைச்சிருக்க, சுவாமி தோன்றா துணையாக கூட இருக்கார் அப்படிங்கிறத உணரும்படியான அனுபவங்கள். அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுட்டா போறவன் சுவாமி கிட்டன வந்துருவார், நம்மகிட்ட நெருங்கி வந்துருவார. 10 அடி வைப்பார் சுவாமி சொல்லுவார், கிட்டக வருவார்னு. அப்படி இந்த குழந்தை அவரோட ஊர்லேருந்து நடந்து போயிருக்கார். ஹரிநாமமே கூட உச்சணும்னு நாம தானே துணை, நமக்கு வேற என்ன துணை. அவரே ஒரு சுவாமியுடைய ஒரு பிரசங்கத்தில் அருள்மொழியில அகஸ்தியர் பாட்டு சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அகஸ்தியர் பெயர்பட்ட ரிஷி, ராமச்சந்திர மூர்த்திக்கு ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்ணினவர் இல்லையா, அவர் வந்து அவர் பாடினத சுவாமி கோட் பண்றார். ஹரி நாமத்திலே பிரபு நாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்தனமாடிடும் நாள் எதுவோ. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். ஹரி நாமத்திலே பிரபு நாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நத்தனமாடிடும் நாள் எதுவோ. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். இந்த நிலைமைக்கு மகான்கள் ஏங்குறாளா, நாமாவில பித்து பிடிச்சு மக்கனமாகி இருக்கணும்னு. சதாசிவ பிரம்மேந்திரால் மகா பண்டிதர் வேத வித்வான் மடத்தில் இருந்த பொழுது பரமசிவேந்திராள் மகா காஞ்சி பெரிவா அவர் அவருடைய சிஷ்யராக மடத்தில் இருந்தபோது பாண்டித்யத்தினால அப்படி யாரா வந்துட்டா, என்ன படிச்சிருக்க, தர்க்கம் தெரியுமா, வியாகரணம் தெரியுமா, ஒரு ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு எல்லாரையும் இழுக்கிறது. இவருக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது, சிவராமகிருஷ்ணன் பூர்வாசிரம நாம அவருக்கு விஷயம் தெரிஞ்சவரா இருக்கனால வந்தவாளெல்லாம் போட்டு நோண்டி பார்ப்பார், எல்லாம் மாட்டின்ருவா, அவள்கிட்ட பரிகாசம் பண்ணிடுவார், மனசு வெறுத்து போய் எல்லாரும் ஏதோ உங்களை தரிசனம் பண்ணலான்னு வரோம், சுவாமி இவன் வாசல்லே உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவர் குரு வந்து எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரநாமாவே சொல்லிட்டு இருப்பார். இவர் இங்க வந்துட்டார், சிவராமகிருஷ்ணன்கிறவர் இங்க வந்து மடத்துக்கு வந்துட்டார். அங்க இந்திர சரஸ்வதிங்கிறது தானே நாமம், அதனால சதாசிவ பிரம்மம்ங்கிற நாமம் இருந்திருக்கணும், சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதினு நாமம் இருந்திருக்கும். அவரை கூப்பிட்டு ஏ சதாசிவா அவன் வாய் அடைக்காதான்னு கேட்டாராம். அன்னைக்கு அடைச்ச வாய் தான் அப்புறம் திறக்கவே இல்லை.